மின்னலின் புத்தாண்டு சிறப்பு நாடகம். சபாஷ் மாப்பிள்ளை, எழுத்து வி தங்கமணி. நீ வர்ற வேகத்துல பலகப்படி பொல பொலன்னு குட்டிட போகுது. கொட்டட்டுமே, புதுசா மாத்திட போகுது. மாத்திரதா? எதுக்கு? எவன் காசு குடுக்கறது? வேற யாரு? நீங்க தான். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏண்டா சொல்ல மாட்டேன்? வாய கட்டி வைத்த கட்டி, மூக்க கட்டி, காத கட்டி, கண்ணை கட்டி சேர்த்த பணம்டா. என்ன கஷ்டத்தை சொல்லும் போதே கண்ணு கலங்குதுல்ல? புரிஞ்சுகிட்டா சரி. அது இல்லப்பா. இல்லையா? இவ்வளவையும் கட்டி போட்டுட்டு எப்படி பணத்தை சேர்க்கறது? வைத்த கட்டி வாய கட்டி, புரியுமில்ல? புரியுது. நல்ல வாசனை வாங்க தோணும், மூக்க கட்டுனேன். நல்லதை பார்த்தா வாங்க தோணும், கண்ணை கட்டுனேன். டேய், இதையும் தாண்டி நல்ல நிகழ்ச்சிக்கு போனா செலவுன்னு காலையும் கட்டி இருக்கிறேன். இப்ப புரியுதா காசு சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு, முக்கியம்னு? அப்போ இவ்வளவு பணத்தை எதுக்கு செலவு பண்ணி என்னையும் படிக்க வச்சீங்க? அது உங்க கணக்குப்படி செலவு தானப்பா? ஏண்டா, இந்த ராஜகோபால வெறும் ரசம் சாப்பிடுறவனு நினைச்சியா? எந்த செலவை எந்த கணக்குல போட்டு வசூல் பண்ணணும்னு செலவை போட்டு வச்சிருக்கிற மூளையில. அப்பா போதும்பா, நானும் சம்பாதிக்கிறேன், இன்னும் இன்னும் எதுக்கு சேமிக்கிறீங்க? உனக்கு தாண்டா, கஷ்டப்படாம நீ வாழத்தாண்டா. எல்லாமே பணம் தானா? இல்லாட்டி பணம் தம்பி. அப்பா எப்படியோ நான் தடுக்கல, ஆனா பணத்தை விட நல்ல மனம், நல்ல குணம் முக்கியம். நாலு பேர் நம்மள நல்லதா பேசணும், அடையாள பேர் வைக்கிற அளவுக்கு அவமானம் வரக்கூடாது. அடையாள பேரா? எனக்கா? ஆமா. ராத்திரி நேரத்துல ஏன் டின்னு, பிளாஸ்டிக், இரும்பு, கம்பி, பேப்பர்னு பொறுக்கறீங்க? அட, வழங்காதவனுங்களா? அது உழைப்புடா. என்ன உழைப்பு? ஒருத்தர் தண்ணி வாங்கி குடிக்கிற வரைக்கும் அவர் பக்கத்திலேயே நின்னு பாத்துட்டு அதை வீசின பிறகு ஓடி எடுத்து பையில போடுறதா? டேய், அவன் கையில இருந்தது நம்ம பைக்கு வருது, அவ்வளவுதானே? ஆமா, என்னமோ அடையாள பேருன்ன ரா பிச்ச ராஜகோபால்னு வச்சிருக்காங்க. இதுவும் நல்லா தானே இருக்கு, சினிமா தலைப்பு மாதிரி. ஐயோ, எப்பதான் திருந்த போறீங்களோ, நான் கிளம்புறேன். வழங்காதவனா இருக்கானே, உடம்புல தெம்பு இருக்கு, உழைக்கிறேன். காசை சேர்க்க கட்டு சட்டா இருந்தா நான் கஞ்சனா? ஏய், வெளியே வேகமா காத்து வருது, ஜன்னலை திறந்து வச்சுட்டு போ. ஏன் வீணா ஃபேன் ஓடுது? அரவிந்த், அரவிந்த், டேய் அரவிந்த், என்னடா பசியா இல்லையா? மா, காலையிலே ஆரம்பிச்சிட்டாருமா. விடியறதுக்கு முன்னாடி நீங்க மார்க்கெட் கிளம்பிட்டீங்க. கோயில் குடும்பத்துக்கு உழைக்கிறவர், கோபுர கலசம், குடும்பத்தை தாங்கிறவர்னு குறையெல்லாம சொல்லணும். குப்பை கொட்டுறேன்னு என்ன குப்பை தொட்டி ஆக்கிட்ட? அதுல என்ன பெருசா கௌரவம் குறைஞ்சு போச்சு? அத தூக்கி குப்பையில போட்டுட்டு பையன் கல்யாண விஷயத்த கவனிங்க. நாலா பக்கமும் குத்து தூண்டி போட்ட மாதிரி சொல்லி வச்சிருக்கிறோம்ல. என்னமோ பண்ணுங்க, பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம், காசு காசுன்னு அலையாதீங்க. ஏன் பெத்தவன் எனக்கு தெரியாதா? ஏய், உன்னை தெரிஞ்சுக்கோ, காசை காட்டுனாதான் கடவுளுக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் நிறுத்துறான். போதும் சாமி, போதும், வந்து பசியா இருங்க. உனக்கு விரதம். நல்லதா போச்சு, அவனும் போயிட்டான், எனக்கும் பசிக்கல. ஏன் வரையமாக்குற? எல்லாத்தையும் மத்தியான சாப்பாட்டுக்கு மாத்து. யாரு? கோமதியா? வாமா, என்ன இது திருட்டு பண்ண வந்து நிக்கிற? போனும் பண்ணல. என்னப்பா இது, வாசல திறந்து போட்டுட்டு ஆள் வர்றது போறது கூட தெரியாம? அது வந்துமா, வித்தையில நான் நுழைஞ்சிட்டேனா அப்படியே அக்கம் பக்கம் என்னன்னு தெரியாம சங்கமம் ஆயிடுவேன். இப்ப கூட பாரு இந்த ராகம் அப்படிய. உனக்கு தெரிஞ்சதுதானம்மா. சரி, பாட்டி எங்க? பாட்டி தானே, சத்தம் கேக்குதுதானே? நல்லா கேட்டுப்பாரு, சத்தம் கேக்குதா? ஐயோ ஐயோ, இந்த வயசுல எதுக்கு இந்த ஆட்டம்? பாட்டி, பாட்டி, பாட்டி! கோமா, கோமா,
போமா ஏமா எப்படி எப்படி முழுசா பேர சொல்றதுக்கே மூச்சு திணறுது. எதுக்கு இந்த ஆட்டம் உனக்கு? எக்க தப்ப ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன ஆகுறது? கடவுளே, எந்த வீட்டுல இந்த மாதிரி நடக்கும்? மனர்த்து இத அந்த காலத்து கட்ட கறி கட்ட வைரமா மாறின மாதிரி உழைப்புல உருவேறின கட்ட இந்த அஜல் புஜல் பாத்துக்கா அசந்து போயிருங்கிற. சரி சரி வா 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 வா. ஏதோ விஷயமா பாட்டி? போய் குளிச்சிட்டு வா, நிதானமா பேசுவோம். கமபதனி கப 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 சனி தப மக 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 முதல்ல நீ விளங்கிக்கோ, இது சரச மோகன சங்கீத சாஸ்திரியோட குடும்பம். நீங்க என்ன சாதாரண ஆளா? ஆட்டந்தி ஆரவள்ளி அகிலாண்டேஸ்வரி மகன் நீலாம்பரி. ஐயோ பாட்டி, விஷயத்துக்கு வாங்க. எனக்கு கல்யாணம் தானே? ஆமா, அத நானே பாத்துக்கிறேன், விடுங்க. எது பாத்தியா பாத்தியா, பொத்தி பொத்தி வளர்த்த பொம்பளை பிள்ளை பேசுற பேச்சா இது? பேசுற பேச்சா இது? கேக்குறல்ல, இவங்க பாத்துக்கு வாங்க, நாம பாக்காம போயிடணுமா? இதுதான் இவங்க படிச்ச லட்சணமா? உங்களை சொல்லணும், உங்களை சொல்லணும். ஊட்டி ஊட்டி உபயோகம் இல்லாம வளர்த்திருக்கீங்க. உமையாட்ட இருந்த புள்ள நம்மளையே எப்படி உருட்டுது பெருட்டுது பாத்தீங்கல்ல? எதுக்கு இப்ப நீ ஆவும் அலற? நான் பேசிக்கிறேன். இந்த பாருங்க, தொகையாராவுக்கு பிறகுதான் பல்லவி சரணம் எல்லாம். தலகால் தெரியாம ஆடப்படாது, சொல்லி வைங்க. பாட்டி புரியிற மாதிரி சொல்றேன். நாங்க என்ன தெளிவில்லாமல நிக்கிறோம்? டேய் சாஸ்திரி, நான் பேசிக்கிறேன், போ போன்றல்ல போ. முப்பது அறுபது தொண்ணூறு என்னையா இது? சின்ன பிள்ளை கணக்கா? விளையாட வேற இடம் கிடைக்கலையா? விளையாடுறானா? கையில இருந்து விழுந்த காசை பிடிக்க கரடி கணக்க கவுந்து வர்றது உமக்கு விளையாட்டா தெரியுதா? ஐயா என்னையா மனுஷன் நீங்க? ஒரு 20 காசு உருண்டு போனதுக்கு உலகமே இருண்டு போன மாதிரி முரண்டு பிடிக்கிறீங்க, அற்பமா இல்ல? உமக்கு அற்பமா இருக்கலாம் ஐயா, எனக்கு அதுதான் அஸ்தி. வர தொலைஞ்சு போன காசை தேடி அலைஞ்சு கொண்டாடுற மாதிரி பேசுறீரு. இந்த ஐயா இந்த 20 காசு தானே வச்சுக்கோ. விட்டா கடவுள் கிட்டயே கடன் கேட்கற ஆளியா நீ? காசு கடவுள் மாதிரி கண்ணதாசன் சொன்னது. கையில காசு இருந்தா கழுதுக்கு கூட அரசன் நினைப்பு வருமா? இதையும் அவர் தான் சொன்னாரு. அற்ப விஷயத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, பரவாயில்லையா? நீங்க முத கிளம்புங்க. என்ன ஜூனுக்கு அவசர அவசரமா வர சொன்ன? இப்ப அடங்கன ஆமா மாதிரி அமைதியா இருக்க. வீட்டுல கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சுட்டாங்க. யார், உங்க வீட்லயா? இல்ல, எங்க வீட்டுல இருந்து 6வது வீட்டுல விளங்காத ஆளா இருக்கீங்க. சரி, உங்க வீட்டு நிலவரம் எப்படி? ஆரம்பிச்சா கலவரம் தான். அப்படியா? சரிங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். வருஷம் பிறந்ததும் கல்யாண வேலை களை கட்டிடும். 2-3 பையன்களை பாட்டியும் பாத்துருக்காங்க. இது வரைக்கும் ஆஃப்லைன் தான். பாட்டிக்கு ஓகேனா எனக்கும் ஆன்லைன் தான். வரட்டுமா? ஏய் எது ஆன்லைனா? விளையாடுறியா நீ? ஆமையா, இப்பதான் ஆரம்பிக்க போறேன். ஆளு பத்துல போய் வடிவேலையும் வையாப்புரையும் கூட்டிட்டு வாங்க. மண்டை கேத்தாதீங்க. நான் என்ன சொல்லிட்டு சண்டை உருவாக்குறப்ப நீ? புரியுதுல்ல, உடனே புறப்பட்டு போய் கலவரத்தை சொல்லி. என்னது கலவரமா? ஐயோ ஐயோ, சே, நம்ம நிலவரத்தை சொல்லி கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு முடிக்க பாருங்க. என்ன விளங்குதா? விளங்குது விளங்குது. எங்க அப்பாவுக்கு தான் எப்படி சொல்லி விளங்க வைக்க போறனோ தெரியல. ஏன் நான் சொல்லல? இங்க பாருங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, நாம நல்லா இருக்கணுங்கிறது தான் பெத்தவங்க எதிர்பார்ப்பு. இந்த கெடுபடி கோளாறு எல்லாம் அதுக்குதான். தெளிவாயிடுச்சா? நீ சொல்றதுல சரிதான் கோமதி, ஆனா
அவர் ஒரு மாதிரி. யாரு? வேற யாரு? எங்க அப்பா தான். என்ன பண்ணலாம்? விட்டுதான் பிடிக்கணும். சரி, என்ன விட்டுடுங்க, வேற யாரையாவது புடிச்சுக்குங்க. ஆளை விடு சாமி, நான் வரேன். ஏ ஏ, நீயே இப்படி சொன்ன எப்படி? நியாயப்படி பார்த்தா நான் பேச வேண்டிய வசனத்தை நீங்க பேசுறீங்க. ஏன் கோவப்படுற? மத்த விஷயங்களை பேசுற மாதிரி இந்த கல்யாண விஷயத்த பேச கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. இவ்வளவுதானே? உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. கல்யாண விஷயத்துல அம்மாவும் அப்பா பக்கம் தான் நிப்பாங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். லாயர் வந்தாரு வேணான்னு, வாத்தியார் கேட்டாரு முடியாதுன்னு, டாக்டர் வந்தாரு போயான. இப்போ தெரிஞ்சே இந்த சகதியில வந்து மாட்டிக்கிட்டேன். கோமதி சொல்லுங்க. எங்க அப்பாவோட மோதுறேன். மோதிக்குங்க. உனக்கு புரியாது, இந்த புது வருஷத்துல இருந்து நம்ம குடும்பத்துல நடக்க போற செலவு மிச்சப்படுற பொருளாதார திட்டம் அவ பட்ஜெட். இதோ பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஒவ்வொரு வருஷமும் எதையாவது பண்ணிடுறீங்க. இருட்டுலயா குடும்பம் நடத்துறது? வளங்காதவளா இருக்கிறீங்க. இப்போ டிவி பாக்குறதுக்கு வெட்டியா தானே உட்கார போறோம்? வீடு முழுக்க எதுக்கு லைட்டு? வேஸ்ட் தானே. உட்காரு, ஏன் அலறேன். வந்துட்டேன்ப்பா. இவன் வெளியில நின்னு அலறான். என்ன வந்தாலும் பரவாயில்லையே, நாக்காளிக்கு எதுவும் வந்துடக்கூடாதுல்ல. வாயா. ஐயம்மா, என்ன மது இவ்வளவு இருட்டா இருக்கு? லைட் கசியது கட்டலையா, இல்ல எதுவும் ரிப்பேரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கரண்ட கட் பண்ணி காசு சேர்க்கிற புது திட்டம் ஆரம்பிச்சாச்சு. இது எதுல கொண்டு போய் முடியுமோ தெரியல. அத கொஞ்சம் நாகரிகமாவே சொல்லலாம்ல. டேய், உனக்கு இப்பவே சொல்றேன்டா, கல்யாணம் குடும்பம் ஆன பிறகு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன. ஐயோ, நான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டேமா. அதுலயும் எனக்கு மனைவிய வர்றவ உங்க லெவலுக்கு இருக்க மாட்டா. அப்பா, வயித்துல பால வாத்துட்டப்பா. முதல்ல காலையில காபிக்கு பால் வாங்குற வழிய பாரு. அது இருக்கட்டும், என்னமோ பாக்கு பத்தல மாத்தி பேசி முடிச்சவ மாதிரி வருவாங்கறான் போவாங்கறான், அத கேளு முதல்ல. ஆமாய்யா, பேச்சு ஓடுன வேகத்துல நானும் ஓடியாந்துட்டேன். ஆமா, பெரிய உசேன் போல்ட் குடும்பம் ஓடுறாங்களாம்ல, விஷயத்த கேளுன்னா. என்னையா? அம்மா, என்னடா கர்ணன்ல வர்ற சிவாஜி மாதிரி? ஆமாம்மா, நான் ஒரு பொண்ணு. அபடி கிளிக்கு ரெக்க முளைச்செடுத்தோ. அப்புறம் இதுவும் சிவாஜி தான். இத பாருங்க, படிச்சவன் தெளிவா தான் இருப்பான். நயமா பேசி நல்லத முடிச்சு வைக்க பாருங்க. இங்க பாரு, கல்யாண விஷயத்துல கண்டிஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த பிள்ளைய கரை சேர்க்க முடியாது. நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டா. நாங்க பாஞ்சு வந்து நிக்கிறோமோ? அப்பங்காரன் தானே அக்கறையா செய்யணும். ஓஹோ, பல 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 பிரமாதம். சூப்பர்மா சூப்பர். யாரு எவருன்னு பார்க்க மாட்டீங்க, ஊரு பேரையும் சொல்ல மாட்டீங்க, என்னையும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. இந்த சரச மோகன சங்கீத சாஸ்திரி உனக்கு சர்வ சாதாரண ஆளாயிட்டான் அப்படிதானே? நடத்தட்டும், நடத்தட்டும், நடத்தித்தான் பாக்கட்டும். பிள்ளைய நல்லாவே வளர்த்திருக்க, நிறையவே படிப்பை கொடுத்துருக்க, நல்ல நிலத்துல விழுந்த பயிராவே கோமதி வளர்ந்துருக்கா. நாட்டுக்கும் வீட்டுக்கும் இப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் உருவாகணும்னு எல்லாருமே விரும்புகிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைங்கள ஆதரிக்கணும், வரவேற்கணும். சும்மா சுயநலத்தை வச்சு அவங்க வாழ்க்கையை சூன்யமாக்குறது என்னடா நியாயம்? ஏமா, இது சொந்த வசனமா சினிமா வசனமா? ஐயா ராசா, நான் யார் தெரியுமில? ஆட்ட நந்தி ஆரவல்லி அகிலாண்டேஸ்வரிய மக நீலாம்பரியாக்கம். நகரு நகரு. வாங்க வாங்க,
எல்லாரும் வாங்க வாங்கம்மா உட்காருங்க. அரவிந்த் அங்கிள் வரலையா? ஒரு சின்ன வேலை இருந்தது, இப்ப வந்துருவாரு. இனிமே தான் வருவாரா? இல்லைங்க வந்துருவாரு. என்னங்க இது, ஆரம்பமே சுருதி கலையுத. சுருதியா? தப்பா நினைக்கப்படாது. நீங்க எது? நான் யாரா? பத்தியா பத்தியா பத்தியா, சிறு பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொன்னது தப்பு இல்ல. இதுக்கு ஏன்டா சிரித்துக்கிற? ஆமா இவன் வேற யாரும் இல்ல. என்னமா என்ன விளையாட்டு இது? பந்தியில உட்கார பக்கத்துல நின்னவ மாதிரி ஆயிட்டனே. முதல்ல யாரு எவரன்னு அறிமுகப்படுத்தணும், அதுதான் முறை. வயசு பிள்ளைகளுக்கும் தெரியல, வயசானதுக்கும் புரியல. மங்களம் பாட வேண்டிய நேரத்துல மல்லாரி வாசிக்க சொன்ன கதையா இருக்கு. ஆட்டுக்கல் மாதிரி அசையாம நிக்கிற, எனக்குதான் மறந்து போகுது. அவன் பங்காட்டதான் சொல்லி தொலைய ஆசைப்படுறான்ல. போற வரைக்கும் வாயை துறக்காம பொண்ணா பௌசா நில்லுன்னு நீங்க தானே சொன்னீங்க. சரி சரி அதை விடு, எப்படியோ சொந்த பந்தமா மாற போறோம். இந்த பாருமா எப்போதுமே மொட்டையா பேர சொல்ல மாட்டாரு, சொல்லவும் மாட்டோம். இப்ப எனக்கே பாரு, ஆட்ட நந்தி ஆரவல்லி அகிலாண்டேஸ்வரி மக நீலாம்பரின்னு பேரு. அத கேட்டாங்களா அவங்க? தீர்ப்பு வாசிக்க வேண்டிய இடத்துல தனியா வர்த்தனம் வாசிக்க தொடங்குற. ஐயா சாஸ்திரி ஏன்டா அவசரப்படுற? ஆறாமர் அழகா. வேணாம், ஒன்னும் சொல்ல வேணாம். ஒத்த பேரை சொல்றதுக்கு ஒரு நாள் மாநாடு நடத்த போறீங்க. இங்க பாருங்க, உங்களை தான் என் பேரு சரச மோகன சங்கீத சாஸ்திரி தெரிஞ்சாச்சா? அடுத்தத ஆரம்பிங்க. அடடா பேரு நல்லாதான் இருக்கு, ஏன் கோபப்படுறீங்க? அபிராமி அபிராமி, அரவிந்த் என்ன என்ன ஆச்சு? ஏன் கோபம்? எதுக்கு கோபம்? அவரா? அபிராமி வர வேண்டிய வீடு இதுதானா? இவனா? எல்லாமே தப்பா போய் நடக்குது. வாங்க அங்கிள் உட்காருங்க. அப்பா இதுதான் கோமதி. அவங்க கோமதியோட பாட்டி ஆட்டநந்தி ஆரவல்லி அகிலாண்டேஸ்வரி மக நீலாம்பரி. இவரு கோமதியோட அப்பா சரசமோகன சங்கீத சாஸ்திரி. சபாவில சொல்ல வேண்டிய பேரு ஏன் சாதாரண சபையில சொல்லணும்? சுருக்கமா சிக்கனமா சின்னதா இருக்கலாம்ல. இது வச்ச பேரு, வச்சுக்கிட்ட பேர் இல்ல. அப்பா சின்னதா சுருக்கமா இருக்கலாம்ல. எங்க வந்த விஷயத்தை பேசலாம்ல. பாட்டி அண்டி சொல்றத கேளுங்க. பையன் என்ன படிச்சிருக்காரு? அவசியமான அளவு. பொண்ணு என்ன படிச்சிருக்கு? தேவையான அளவு. ஏங்க இது தேவையா? அதுக்கு இல்ல, ரொம்ப பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் வரன் வந்துச்சு. பொண்ணுக்காகத்தான் நாங்களும் இறங்கி வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, நிறைய செய்ய வேண்டி இருக்கும். காரு வீடு வசதின்னு. ஓ நல்லதுக்கு தாண்டா. தரலாம் தரலாம், தப்பு இல்ல. தம்பிக்கு சங்கீதம் அது இதுன்னு ஏதோ இல்லைங்க. வாத்திய கருவிகள் ஏதோ அதுவும் கிடையாது. ஓஹோ, இந்த நாட்டியம் நாடகம் அப்படி இப்படின்னு கிடையாது கிடையாது. இந்த தற்காப்பு கலை ஓவிய கலை ஏதாவது? ஒன்னும் கிடையாது, சுத்தமான ஆளு. இத பாருங்க, படிப்போட இவ்வளவு கலையும் என் பொண்ணுக்கு தெரியும். நியாயப்படி நீங்க தான் எங்களுக்கு செலவு செஞ்சாகணும். அங்கிள் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். ஆமாப்பா. ஐயா சாஸ்திரி எத்தவங்கதான் தெளிவா இருக்கணும். சரிங்க, அரவிந்த் ஏதாவது ஒரு திறமையோட வந்தா வரட்டும் வரட்டும், அப்புறம் பாப்போம். ஏன் இந்த சவாலு? பிள்ளைங்களாச்சே. ரொம்ப நல்லா இருக்கடா நீ சொன்ன நியாயம். பிள்ளைங்க வாழ்க்கைய வீணாக்கிடாத சொல்லிட்டேன். ஏமா நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? படிப்பு தவிர ஒண்ணுமே தெரியாத தவனோட பையனுக்கு இவ்வளவு கேக்குறாரு அந்த கஞ்சப்பிரபு. எல்லாம் தெரிஞ்ச என் பொண்ணுக்காக நான் அவரை உயர்த்திக்க சொல்றது தப்பா? காசு பணமா கேட்டேன், திறமையே காட்டுன்னு தானே சொன்னேன். கோமதி எவ்வளவு வருத்தப்படுறான்னு தெரியுமாடா. நல்ல வாழ்க்கைய தாய் தந்தை நமக்கு தருவாங்கன்னு பிள்ளைகள் நம்பணும். ஆமா, அதே போல பிள்ளைகளோட நியாயமான விருப்பத்துக்கு பெத்தவங்களும் மதிப்பளிக்கணும். ஒருவேளை எந்த திறமையும் அவருக்கு வரலனா? நிச்சயமா நிச்சயமா இந்த சாஸ்திரியோட சம்மதம் கிடைக்காதுமா. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? இத பாருங்க, வேணுங்கிறதுல உறுதியா இருந்தா அதை அடையறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. இந்த அனுபவ பாடம் அவங்க வாழ்க்கைக்கு வழித்துணையா இருக்குமா?
சரிதாண்டா, வெறும் சங்கீதம் மட்டும்தான் உனக்கு வரும்னு நினைச்சேன். ஹலோ. ஹலோ, வணக்கம். என் பேரு ராஜகோபால். என் பையனுக்கு வயசு 30. எது எது இது? வேற ஆளை பாரு, நான் எதை கேட்க வந்தேன்னு தெரியாம கட் பண்றாங்க. ஹலோ, வணக்கம். இது பாட்டு கத்துக்கிற இடமா? நல்லது நல்லது, சரியான நம்பர் தான். எனக்கு வயசு 65. எது, இந்த வயசுல உனக்கு ஏன் இந்த ஆசையா? ஹலோ ஹலோ, என்ன ஏதுன்னு தெரியாமலே பேசுறாங்க. சரிதான், காசுதான் தண்ணியா கரையுது. ஹலோ, வணக்கம். என் பையனுக்கு வயசு 30. அவர் பாட்டு கத்துக்கணும்னு விரும்புறாரு. இப்படி தாங்க இருக்கணும். உங்க பேச்சே தெம்பா தெளிவா இருக்க. ஆமாங்க, பேரு அரவிந்த். ஆமாங்க ஆமாங்க. எது, ஆரம்ப பாடமே 6 மாசம் ஆகுமா? வந்துங்க. இல்லைங்க, ஒரு வாரத்துக்குள்ளார. போன வைகடாவா? என்னடா உலகம் இது, நாகரீகம் வளர்ந்த அளவுக்கு நல்லது கெட்டது நல்ல பண்பு வளரலையே. அங்க போனுகிட்ட என்ன புலம்பலு? இந்த பையதான் புலம்புறானே, அதான் குறைஞ்ச நாள்ல குறைஞ்ச விலையில ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஆளை ரெடியாக்கி தேத்தலாமன்னு பார்த்தேன். 50-100 முடிக்கலாம்னு பார்த்தா 10,000-20,000. சும்மா வாய திறந்து அடுத்தவன் பாடின பாட்டை பாடுறதுக்கா இவ்வளவு ரேட்டு? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் அழட்டிக்க வேணாம், அத கோமதி பாத்துக்குவா. இந்த பயலுக்கு தான் எதுவுமே வராதே. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு, அது புரியணும், இல்லேனா புரிய வைக்கணும். தம்பி, முதல்ல குரல் மட்டுப்படணும். சரி, அதுக்கப்புறம் ஹார்மோனியம் மிருதங்கம் சேர்த்துக்கலாம். ஓகே, சரியா? சரி, எங்க சொல்லு. ச ரி க ம ஓவிய கலை தெரிந்தால் போதுமா நான் உள்ளதை சொன்ன? பாட்டி, என்னடி உங்க லெவலுக்கு இறங்கனா எப்படி? கொஞ்சம் மேல மேல ஏறி வாங்க. மேலையா? சரி 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 சரி. கங்கை கரை தோட்டம், கண்ணீர் பெண்கள் கூட்டம். அரவிந்த், உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஏண்டி பொம்பளைங்க பாட்டையா ஒரு பாடுவார? பாட்டி என் பாட்டை தான் நான் பாட முடியும். அவரு பாட்டுக்கு பாடுற மாதிரி தான் பாடம் பாட்டி. ஏய், நான் என்ன கம்பனா கண்ணதாசனா அவருக்கு தகுந்த மாதிரி பாட்டை சொல்றதுக்கு? என்ன சொன்னீங்க? கம்பனா கண்ணதாசனான்னு சொன்னேன். பாட்டி, ஒரு ஐடியா. என்ன? ஏன் பாட்டி, உங்க மகனுக்கு கவிதை வரும் தானே? நல்லா வருமே. பாட்டுக்கு பதில் கவிதையே பாட வச்சுட்டா? எங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க அரவி. பிறப்பின் வருவது யாதேனே? பிறப்பு பிறப்பு வருவது யாதேனே? சரஸ்வதி சபதம், சிவாஜி கணேசன் தான். அபிராமி, அபிராமி, ஏய் அபிராமி. என்ன ஒரே அதட்டல இருக்கு? அது என்ன, ஏ அபிராமி பி அபிராமி, வருஷம் மாறினாலும் நீங்க மாற மாட்டீங்களா? உங்களுக்காக தானே வருஷம் பூரா உழைக்கிறோம், ஓடா தேயிறோம். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, காதுல விழுல. அன்பா அபிராமின்னு கூப்பிட்டா என்னவா? தாதா, நில்லு நில்லு. இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இந்த காட்டம்? எதுக்கா? கல்யாண வயசுல ஒரு பையன் கலங்கி நிக்கிறானே, உங்க கஞ்சத்தனத்து அக்கறைய அவன் கல்யாணத்துல காட்டலாம்ல? என்னமோ சுயமரம் நடக்கிறது கணக்கா. இப்பதான் அவன் சொரம் வச்சு பாட்ட கத்துக்க ஆரம்பிச்சா எந்த வயசுலங்க அவன் குடும்பம் நடத்துறது? கல்யாணம் தானே, அந்த பொண்ண வேணாம்னு சொல்ல சொல்லு. நாளைக்கே நயன்தாரா மாதிரி நாட்டிய பேரொழியாவே கொண்டாந்து நிறுத்துறேன்.
பிறக்கிற புது வருஷத்துல நானும் என் கஞ்சத்தனத்தை மாத்திக்கிட்டு இந்த வீட்டுல கல்யாண குதூகலத்தை கொப்படைக்க விடுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க சீரியல் ஐடியா. ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி நேசிக்கிற பிள்ளைங்களை ஒரே வார்த்தையில பிரிச்சு வச்சிட முடியுமா? அதுக்கு பதிலா அவங்கள சேர்த்து வைக்க முயற்சி பண்ணலாம்ல. நானா வேணாங்கிறேன். அந்த ஆளுதான் இன்னும் அம்பிகாவதி அமராவதி காலத்துல ஏன் நிக்கிறானே? எதுவோ எனக்கு தெரியாது. இந்த புது வருஷம் கல்யாண வருஷமா இருக்கணும். இது என் கட்டளை. நல்ல வேளை என் தலையில கொட்டலை. ஏன் கலக்கமா இருக்கிற? வருவார் தானே? வருவார் பாட்டி, ஆனா பதங்கன மாதிரி இருக்காரு. என்னடி சொல்ற? வணக்கம் மூதாட்டி அவர்களே. வணக்கம் என் காதலி கோமதி அவர்களே. என்ன மூதாட்டியா? ஏன், அதில் என்ன ஐயம்? என்னடி வண்டி நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு? படிச்சாரா இல்ல கரைச்சி குடிச்சாரா? உங்கள் அச்சம் அறிவேன், கவலை வேண்டாம். நேற்று வரை காட்டாறு வெள்ளமாய் கரை புரண்டு ஓடிய நான் இன்று தமிழாற்றில் விழுந்து தமிழ் கடல் நீராக மாறி கவிதை மேகங்களாய் தவள தொடங்கிவிட்டேன். புரியுது புரியுது. அமுதம் சொன்னாலும் அளவோடு தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. சரி கோமதி, சரியா வரும்னு நினைக்கிறேன். இந்த புது வருஷம் பூத்து குலுங்கணும், அது உன் கையில தான் இருக்கு. மட்டுமையா சென்று வாருங்கள் கோமதி. என் கோகிலமே, கூவாமல் கூவின் கோகிலமே. பாட்டி போயாச்சு, அடக்கி வசிக்கலாம்ல. அடக்குமுறை ஒரு காலத்தில் அதிகாரமாய் இருந்திருக்கலாம் கோமதி. அழகு மயிலால் அற்புத விழியால் அருகில் இருக்க அடக்குமுறையா? அரவிந்த், என்ன ஆச்சு உண்மையாவே நீங்க? வாங்க வாங்க வாங்கம்மா. அபியாமி என்னங்க வந்து உட்காருங்க. உட்காந்து என்ன பண்றது? இப்போ சந்தோஷம் தானே? கோபப்படாம பேசுங்க. எல்லாம் உன்னால வந்தது. இதுவரைக்கும் என் பையன் ஒரு வார்த்தை காரசாரமா பேசுனது கிடையாது. இப்ப கவிதை கவிதையா கக்கறா, இருமறா பொறுமறா, எல்லாம் இந்த பொண்ணுக்காக. தந்தை தாய் மற்றும் பெரியவர்களுக்கு வணக்கம். வாங்க அங்கிள். நீ அங்கிள்னு கூப்பிடு. ஆனா ஏ பிள்ளை தந்தையே வணக்கம் தாயே வணக்கங்கிறான். தலை சுத்து போகுது. வீடு வீடாவா இருக்குது, நாடக கொட்டாயி மாதிரி இருக்குது. தந்தையே, தாங்கள் பகிர்வது தவறு. கவிதை நடையில் உரையாடுவதை யாரும் தடுக்கவில்லை, நீங்களும் விரும்பவில்லை. அறியாதவர் மத்தியில் அழகு ஓவியம் இருப்பது போல. அடே அப்பா, அடே அப்பா, சரளி வரிசை சரசரசரன்னு கொட்டுது. என்ன ஆசை, இப்படியெல்லாம் இருக்கலாமோங்கிற ஆசை தான், வேற என்ன? மாமா, பொன்னாசை உறவை வெட்டும், பொருளாசை பகையை மூட்டும், பெண்ணாசை மிருகமாக்கும், பேராசை உயிரை வாங்கும். அம்மா, ஏன் சைலண்டா நிக்கிற? நீ தானே கேட்ட என்ன திறமை இருக்குன்னு. எல்லாரும் என்னதான் மன்னிக்கணும், நான் தான் அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்கு அவரை கவிதை பக்கம் போக சொன்னேன். ஆனா கொஞ்சம் கடுமையாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது விளையாட்டா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நான் சும்மா விட மாட்டேன். ஏங்க, உங்களுக்கு இன்னும் அந்த வசூல் ஆசை விட்டு போகலையா? தந்தையே, மகனே, ஆசையில் அச்சம் போகும், அத்துடன் வெட்கம் போகும், பாசமும் பறந்து போகும், படித்ததும் மறந்து போகும், மோசமும் நீதியாகும், முழு மனம் இருண்டு போகும், நாசத்தில் உலகம் போனால் நமக்கு என்ன என்று கேட்கும். மாப்பிள்ள, அடே அப்பா, மலையில இருந்து உருண்டு வர்ற நீரல மாதிரி அள்ளி வீசுறீங்க. நானே கொஞ்சம் என்ன, ரொம்ப கலையாரும் உள்ளவன் தான். அந்த கலை என்னோட அடங்கி நின்றுடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட அத கண்டிப்பா எதிர்பார்த்தேன். இப்ப நீங்க எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சா? என்ன சாஸ்திரி, சொரம் திடீர்னு மாறுது. அதானே தாளத்தையே தாண்டி நிக்குது. அப்பா, எல்லா மாற்றத்துக்கும் காரணம் கோமதி தான்ப்பா. பாட்டை விட கவிதை எனக்கு சுலபமா மனநிலை செய்ய முடிஞ்சது. அதுலயும் நான் படிக்க முடிஞ்சது எல்லாமே கவியரசன் கண்ணதாசன் கவிதைகள் தான். ஆமா அங்கிள், அப்பாவுக்கு அரவிந்தோட திறமையை நிரூபிக்க கண்ணதாசனோட கவிதைகள் தான் ரொம்ப வசதியா இருந்துச்சு. அரவிந்தும் இவ்வளவு ஆர்வமா கவிதைகளை விரும்பி படிப்பாருன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ சாஸ்திரி என்ன சொல்ல போறாரு? புது வருஷ கொண்டாட்டமா கோமதி அரவிந்த் கல்யாணம், புது வருட தீர்மானமா தமிழ் கவிதைகளை படிக்கிறது. சாஸ்திரி, எல்லார்கிட்டயும் ஒரு திறமை இருக்குங்கறத நீ அன்னைக்கு சொன்ன. ஆமா, அத இப்ப நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு,
என்னாச்சு வெண்ணை திரண்டு வர்ற நேரத்துல? அதானே ஏன் பதற அபிராமி, கோமதி அருவின் கல்யாணத்துல முதல்ல சரசமோகன சங்கீத சாஸ்திரியோட கச்சேரி, அடுத்து ஆட்ட நந்தி ஆரவல்லி அகிலாண்டேஸ்வரி மக நீலாம்பரியோட நாட்டியம். இந்த கொடுமை வேறையா? ஏன் நான் ஆட மாட்டேனா? அந்த காலத்துல நான் ஆடுற ஆட்டம் கொஞ்சமா? மின்னலின் புத்தாண்டு சிறப்பு நாடகம், சபாஷ் மாப்பிள்ளை, எழுத்து வி தங்கமணி. இதில் ஏகவல்லி, பரஞ்சோதி, தங்கமணி, வசந்தா பொன்னுதரை, நிர்மலா பன்னீர்செல்வம் மற்றும் வினோத் ஆகியோர் நடித்திருந்தனர். தயாரிப்பு பார்வதி நாகராஜன்.